வணக்கம். முக்கிய தமிழ் சினிமா செய்திகள். ஆர்யாவின் பித்தலாட்டம் வெளிவந்திருக்கின்றது. எங்கள் வீட்டு மாப்பிள்ளை நிகழ்ச்சி பிரபஞ்சத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்பது இப்பொழுது வெளிவந்திருக்கின்றது. நடிகர் ஆர்யா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய 16 பெண்களில் எவரையுமே திருமணம் செய்யப்போவதில்லை என்ற ஒரு தகவல் இப்போது இணையதளத்தில் வெளியாகி பலத்தை அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த தகவல் தமிழ் சினிமா ரசிகர்கள் அனைவரையும் கோபத்துக்குள்ளாக்கி இருக்கின்ற ஒரு தகவலாக அமைந்திருக்கின்றது. வாருங்கள், இது தொடர்பாக விரிவாக பார்ப்போம். முதலில் இந்த நிகழ்ச்சி தொடங்கும் பொழுது ஆர்யா அவர்களுக்கு மணப்பெண் தேடுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி தொடங்குகின்றது என்று அறிவித்திருந்தார்கள். ஆனால் ஒவ்வொரு நாட்களாக கடக்க கடக்க இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருந்த அனைத்து நபர்களுமே தங்களுடைய திருமண வாழ்க்கைக்காக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றாமல் அற்ப பிரபஞ்சத்துக்காக மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருந்த தகவல் சிறிது சிறிதாக வெளிவரத் தொடங்கியிருந்தது. அதைத் தொடர்ந்து ஒரு கட்டத்தில் ஒரு பங்கு பெற்றிய ஒரு பெண் பகிரங்கமாக கூறியிருந்தார், நான் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றியதன் முக்கியமான காரணம் ஆர்யாவை திருமணம் செய்வதற்காக அல்ல, தன் பிரபஞ்சத்துக்காக மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருந்தேன். இப்பொழுது நான் திரைப்படங்களில் நடிப்பதற்கான போதிய பிரபஞ்சம் கிடைத்துவிட்டது என்று பகிரங்கமாக கூறியிருந்தார். இறுதியாக இந்த நிகழ்ச்சியின் மிகப்பெரிய ட்விஸ்டாக அமைந்திருப்பது என்னவென்றால், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிய எந்த பெண்களையும் நான் திருமணம் செய்யப் போவதில்லை என்று ஆர்யா அவர்கள் கூறியிருப்பதாக, அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றி மிகப்பெரிய பிரபஞ்சமாகிய அபர்ணதி அவர்களுடைய தங்கை அவர்கள் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்திருக்கின்றார். அழகாக நடித்து தமிழர்களாகிய நம் எல்லோரையும் அடிமுட்டாளாக்கிய ஆர்யா அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்து மகளை இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம். Yeah.